AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, பிரதமரின் தியானம் எப்போது முடிகிறது? இதற்கிடையில் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி வழங்கப்படுகிறதா என்ற விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது மூன்று நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரி வந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடலின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்த மண்டபத்தை தொடர்ந்து மூன்றாவது நாளாக தியானம் மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக கன்னியாகுமரி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பொதுவாகவே இந்த விவேகானந்த மண்டபத்திற்கு படகு மூலம் பயணம் செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் இன்று அந்த மூன்று நாட்களாகவே, கடந்த 30 மற்றும் 31, இன்று இந்த மூன்று நாட்களாகவே பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அந்த பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதல் நாளாக காலை 11 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில், இரண்டாம் நாள் நேற்று 8 மணி முதல் 11 மணி வரை அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த மூன்றாம் நாளாக இருக்கக்கூடிய இன்றும் தற்போது அதுக்கான போக்குவரத்து என்பது தொடங்கி இருக்கிறது. அதற்காக சுற்றுலா பயணிகள் விவரங்கள் என்பது சேகரிக்கப்பட்டு வருது. குறிப்பாக ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் விவரங்கள், ஆதார எண், அடையாள எண்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் சேகரிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பலத்த சோதனைக்கு பிறகு படகு இருக்கக்கூடிய அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதே பகுதியில் மீண்டும் அவர்களுக்கு சோதனையாக நடத்தப்படுகிறது. இவ்வாறு தான் சுற்றுலா பயணிகள் விவேகானந்த மண்டலத்திற்கு செல்லும் வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அங்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் பிரதமர் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நமது செய்தியாளர்களுடன் நேரடியாக சென்று அங்கு காவல்துறையின் கட்டுப்பாடுகள், அங்கே என்ன செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக காட்சிப்படுத்தியிருந்தது. இதே போன்று இன்றும் பல்வேறு கட்டுப்பாடுகள் மத்தியில் இன்று இந்த படகு போக்குவரத்து என்பது துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் தனித்தனியாக இரண்டு கட்டங்களாக இப்ப சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதை தவிர்த்து படகு சென்ற பிறகு மண்டபத்திற்கு இறங்கிய பிறகு மூன்றாம் கட்டமாகவும் சோதிக்கப்படுகிறார்கள். இரண்டு இடங்களில் விவரங்கள் என்பது சேகரிக்கப்படுகிறது. அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பிறகுதான் சுற்றுலா பயணிகள் அந்த விவேகானந்த மண்டபத்திற்கு செல்லும் வகையில் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் செல்போனை தவிர்த்து வேற எந்த பொருட்களும் கொண்டு போகக்கூடாது, செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க வேண்டும் என நேற்றே ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. அதே கட்டுப்பாடு தான் இன்றும் தொடர்ந்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த சுற்றுலா பயணிகள் என்பது கன்னியாகுமரி வரும்போது கண்டிப்பாக அனைவரும் இந்த படகு மூலம் சவாரி செய்து விவேகானந்த மண்டபத்தை காண வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஒரு ஆசையாக இருக்கும். அந்த வகையில் இவர் பல்வேறு கட்டுப்பாடுகள் போட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வரத்தும் அது குறைந்திருக்கிறது. மேலும் நேரம் குறிப்பிடப்படாமல் திடீரென அவ்வப்போது ரத்து செய்யப்படுகிறது. ஏனென்றால் தற்போது 8 மணிக்கு ஆரம்பித்தது, இன்று சரியாக 11 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஒரு காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவ்வப்போது ரத்து செய்யப்படுவதால் முறையான அறிவிப்புகளும் இல்லாத காரணத்தினாலும் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை என்பது இந்த படகு சவாரி என்பது குறைந்திருக்கிறது. இன்று சரியாக ஒரு 3 மணி அளவில் தியானத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் அவர்கள் கார் மூலமாக அரசு சுற்றுலா மாளிகைக்கு கூட எலிபேடு தளத்திற்கு வருகிறார். அதற்கு முன்னதாக காந்தி மண்டபம் இருக்கிறது. அந்த காந்தி மண்டபத்தில் காந்தி திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி அதை பார்வையிடவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவலான வெளியாக இருக்கிறது. மேலும் அதற்கு பிறகு எலிபேடு மூலம் கிளம்பக்கூடிய அவர் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிரதமர் வந்திருக்கக்கூடிய இந்த 3 நாட்களும் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டமே பலத்த போலீஸ் வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்றும் இன்று மாலைக்குள் இந்த கட்டுப்பாடுகள் என்பது முழுமையாக தவிர்க்கப்படும். அதற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அந்த விவேகானந்த மண்டபத்துக்கு சென்று வரலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விவேகானந்தர் பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்படுகிறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மருதுபாண்டி. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.